Hi guys, welcome to my show. It's our Akshay Prabhu. So okay, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlogல பார்க்கறோம். So என்ன நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு product நம்ம பார்க்கலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா Every Youth Exfoliating Walnut Scrum. So இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா பிளாக் டாட்ஸ் அப்புறம் டெட் சிம்ஸ்கெல்ஸ் இதெல்லாம் வந்து எடுக்க உங்களுக்கு ரொம்ப இந்த ப்ராடக்ட் வந்து யூஸாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸு லிங்க்கு நான் கீழே வந்து கொடுக்குறேன், அதில் போய் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஓகே வாங்க இப்போ நம்ம விலாகுக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே நம்ம ரொம்ப நாள் ப்ராடக்ட்லாம் நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இது என்ன விலாகு என்னடா பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 5 பைசா கேமராமேன் சொல்ல போகிறாங்க. ஸோ ஓகே அவங்க சொல்லட்டும். ஸோ இவங்களும் நாங்களும் மேஜிக்கும் எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ண போகிறாங்க. இதில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு நம்ம கடைசியில் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு 5 பைசா கேமராமேனு வீட்டுக்கு வந்து இந்த வீடியோவில் பேசிக்கிறேன். ஸோ இவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் பிகேம் அ டாஸ்க் பிட்வீன் மீ அண்ட் மை ஃப்ரெண்ட். ஸோ இது மேஜிக் டாஸ்க். ஸோ இதில் வந்து சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் இல்லைனா மேஜிக் பார்ப்போம். ஸோ இது வந்து 2 டாஸ்க் நடக்க போகுது, இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ பார்க்கலாம். பெட் அமௌண்ட் 500 ரூபா. ஸோ வாங்க விலாகுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து டாஸ்க் 1. இந்த டாஸ்க் 1ல நம்ம ஃபஸ்ட்டு டாஸ்க் போட்டு பார்த்து யார் வந்து ஃபஸ்ட்டு மேஜிக் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஓகே இப்போ வந்து நான் டாஸ்க் போடுறேன். ஹெட்டா தெரிசா ஹெட். சரி ஓகே. ஏய் 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 காசை எடுத்து அடப்பா 1 ரூபா கூட ஓட மாட்டேறேன். என்னையா பண்ணுறேன், இந்த கிட்டேயே போடுவான், அடுத்த ஆட்டையை போட்டுட்டு போயிடுவான். சரி இப்போ ஹெட்டா தெரிசா ஹெட். சரி ஓகே அடியே ஹெட்லண்ணா. ஓகே போடுவோம். ஓகே டெய்ல் சுழந்துருக்கு, இப்போ நான் ஜெயிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நானாக மேஜிக் பண்ண போகிறேன். ஸோ ஓகே ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் வந்து கார்டு வச்சு மேஜிக் பண்ண போகிறேன். நீங்கள் இது என்ன கார்டு வந்தாலும் எடுத்துக்கலாம், நான் யூனோ கார்டு எடுத்திருக்கேன், அதுதான் என்கிட்ட இருக்குது. ஸோ ஓகே இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் ஷேப்பில் வந்து இந்த கார்டு நான் வந்து போட போகிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டு அதுலேயே ஒரு இதுலேயே ஒரு செட்டிலே வந்து நான் 5 போட்டுக்கிறேன். அதாவது டோட்டலாக அதில் வந்து 5 இருக்கணும், அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மேஜிக் வந்து 5 பேர் கூட வச்சுக்கலாம். என்கிட்ட ஒரே ஒரு ஆள், அதுவும் என்கிட்ட 5 பைசா கேமராமேன் மட்டும்தான் இருக்கிறாங்க. 10 பைசா கேமராமேன் வந்து இடி எடுத்துருக்குறாங்க. சரி ஓகே இப்போது வந்து நான் இவங்ககிட்ட சொல்லுவோம். இப்போ இதில் வந்து நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ண போகிறீங்க? நான் வந்து மிடில் கார்ட். சரி ஓகே இப்போ நீங்கள் அதை வந்து நான் கண்ணை மூடிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து அதை எடுத்து வாங்கி பார்த்துக்கோங்க. ஓகே அதில் வந்து நம்பர் நீங்கள் எடுக்க வேணாம், அதில் ஒரு நம்பர் நீங்கள் மைண்டில் நான் வச்சுக்கிட்டாலே போகணும். ஓகே ஓகே. ஸோ வாங்க கைஸ், அவங்க கண்ணை மூடிக்கிட்டாங்க, இப்போ நாம் தான் பார்க்க போகிறோம் என்ன கார்டுன்னு. ஸோ இதில் நான் வந்து என்ன கார்டு சூஸ் பண்ணுறேன்னா 8 வந்து ரெட்டு, அவங்களுக்கு கேட்கக்கூடாது. ஸோ இது தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, நானும் ஞாபகம் வச்சுக்கினேன். ஸோ திருப்பி அவங்கக்கிட்டே கொடுத்துடலாம். ஸோ இந்தாங்க நான் பார்த்துட்டேன். ஓகே இப்போ வந்து நீங்கள் என்ன பார்த்துறீங்க எனக்கு தெரியாது, என்ன நம்பரும் சுத்தமாக எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் உங்ககிட்ட நான் கரெக்டாக இப்போ சொல்ல போகிறேன் கைஸ், நான் உண்மையிலே சொல்லலை. சரி ஓகே இப்போ இது வந்து கிளாக் வைஸ் சொல்லுதா இல்லை நான் ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்துட்டா? ஸோ கிளாக் வைஸ். சரி ஓகே நான் கிளாக் வைஸ்லேயே எடுத்துக்கிறேன். ஸோ இது நீங்கள் வந்து தைகினாலாகவும் சொல்லலாம், நான் அவங்க கிளாக் வைஸ்னால் அவங்க இஷ்டப்படுற மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஓகே இப்போது நான் 1 செகண்ட் அதே மாதிரி அந்த எக்ஸ் மாதிரியே நான் போட்டுக்கிறேன். இல்லை ஒரு ட்ரிக்கும் நான் பண்ணவே இல்லை, நான் நிஜமாலே வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே அப்போ அடியோ முடிச்சாச்சு. இப்போ நம்ம 5 போத்தி இப்போ வந்து என்னன்னா திரும்பி அவங்க கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸான்னு கேட்குறேன். ஸோ நான் கிளாக் வைஸ் தான் சொல்லியிருக்கேன். திரும்பி வந்து அவங்க கிளாக் வைஸ் சொல்லியிருக்காங்க, அவங்க விருப்பப்படி தான் நான் எடுக்கிறேன். ஸோ ஓகே நான் கிளாக் வைஸே எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 5 கார்டை எடுக்க போகிறேன். இப்போது அதை எடுத்து இந்த விசிறி மாதிரி நான் வச்சு பண்ணிக்கிறேன். இது வந்து 1 அந்த மாதிரி வந்து டோட்டலாக இதில் வந்து 25 கார்ட்ஸ் வருது.
ஸோ இப்போது செகண்ட் வச்சிட்டேன். இப்போது தேர்டு செட்டு, அடுத்து வந்து ஃபோர்த்து செட்டு. இதில் வந்து உங்கள் கார்டு எங்கே வருதுன்னு நீங்கள் அதை பார்த்தே இருங்க, எங்கே உங்கள் கார்டு வருதுன்னு. நான் லாஸ்ட்டாக அது கேட்கும் போது நீங்கள் சொல்லுங்கள். ஓகே சரி ஓகே. இப்போ வந்து உங்களோட கார்டு வந்து இந்த செட்டில் இருக்குது. சரி ஓகே, இப்போ நான் எடுத்து காட்டுறேன். நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ண கார்டு ரெட் கலரில் இருக்கிற. இது டன், தி மேஜிக். நம்ம கார்டு சூஸ் பண்ணது 8 ரெட் கலர் தான். ஓ, நம்மளோட மேஜிக் மகா சக்சஸ். ஸோ ஓகே, ஸோ அவங்க சூஸ் பண்ண மாதிரியே 8 ரெட் கலர் கார்டு கொடுத்துட்டேன். ஸோ நம்மளோட மேஜிக் செமையாக சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ அவங்க தான் மேஜிக் பண்ண போகிறாங்க. ஸோ நாம தான் ஜெயிக்க போகிறோம். அடுத்த மேஜிக் நான் தான் பண்ண போகிறேன், என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பாட்டுருவாடி. ஸோ இந்த மேஜிக் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கார்டும் டெக் ஆஃப் கார்டும் கொஞ்சம் ரப்பர் பேண்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதை ரப்பர் பேண்டை ஃபுல்லாக சுற்றி வச்சுக்கிட்டேன் இந்த கார்டுக்கு. ஸோ இந்த 8 நம்பர் கார்டை மட்டும் நான் எந்த விதமான ஸ்க்ராட்சும் இல்லாமல் நான் வந்து வெளில எடுக்க போகிறேன் ரப்பர் பேண்டோடையே. ஸோ இப்போ நாம் இந்த மேஜிக்கை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கார்டை நான் இப்போ வந்து ஷேக் பண்ணிட்டு அப்படியே வெளில எடுக்க போகிறேன். ஸோ 1, 2, 3, 4 ஜிம்பும்பா. பார்த்தீங்களா, இப்போ இந்த 8 நம்பர் கார்டு வெளில வந்துருச்சு. ஸோ இப்போ நான் எந்த ட்ரிக்கும் யூஸ் பண்ணல. ஸோ இதுதான் நம்மளோட மேஜிக், கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நம்மளோட மேஜிக் சக்ஸஸ். ஐயோ, நம்மளோட கார்டு மேஜிக் சக்ஸஸ் ஆயிடுச்சு. பாவிகளா, ஆடியன்ஸ் கிட்ட நிறைய மார்க் வாங்கி இந்த டாஸ்க் ஒன்னோட வின்னரா சோகத்தோட சொல்றேன், அறியவங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட்டாக அடுத்த டாஸ்கில் என்ன பண்ண போகிறாங்க வாங்க பார்ப்போம். டாஸ்க் டூவில் பார்ப்போம். ஸோ டாஸ்க் டூவில் பார்க்கோம் வாங்க. ஸோ ஓகே, இது டாஸ்க் டூ. ஸோ வழக்கம் போல் டாஸ்க் போட்டு ஆரம்பிச்சிருவான். ஹெட்டு. ஓ, ஹெட்டே வந்துருச்சு. சூப்பர். இவங்க சொன்ன மாதிரியே இப்போது இதில் வந்து ஹெட்டு விழுந்துருச்சு. ஸோ இவங்கனா இதை வந்து ஃபஸ்ட்டாக ஆரம்பிக்க போகிறாங்க. சரி பார்த்துருவோம் என்ன பண்ணுறேன். இல்லை கண்டிப்பாக நான் ஜெயிக்க போகிறேன். ஸோ நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். வாங்க வீடியோ கூட போகலாம். வாங்க போகலாம். ஸோ இப்போ நான் ஒரு கப்புக்குள்ளே காஃபி கப்புள்ளாக காஃபி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த காஃபியை மறைய வைக்க போகிறேன். இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறேன் நான். ஸோ இப்போ நான் வந்து ஜீம்பூம்பா மேஜிக் பண்ண போகிறேன். ஜீம்பூம்பா ஜீம்பூம்பா ஜீம்பூம்பா, காஃபியே மறைஞ்சிடணும். ஸோ ஜீம்பூம்பா காஃபியே மறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் கொட்டி கூட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு சொட்டு காஃபி கூட கீழே விழல. ஸோ நம்ம மேஜிக் சக்ஸஸ். வாவ், நம்மளோட கப் மேஜிக் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஏ, ஜாலி 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 ஜாலி. இப்போ பாரு நம்மளோட மேஜிக்கை, சும்மா பாரு 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 எப்படி ஜெயிக்க போகிறேன்னு பாரு. ஸோ இப்போ இந்த மேஜிக் நான் கேண்டில் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேண்டில் வந்து நான் அணைக்க போகிறேன், ஊதி அணைக்க போகிறேன். ஸோ இப்போ அந்த புகையில் வந்து நான் திரும்பவும் கேண்டில் இருக்கிறேன். பார்த்தீங்களா, எரிஞ்சிருச்சு. ஓ, நம்மளோட மேஜிக் செம சக்ஸஸ் ஆகிடுச்சு. இந்த மேஜிக் பண்ணுறதா இருந்தால் பெரியவங்களோட ஹெல்ப் கூட பண்ணுங்கள். ஸோ நம்ம மேஜிக் ஒரு சக்ஸஸ். வெற்றி பெற்றுட்டேன். டாஸ்க் ஒன்ல இவங்க ஜெயிச்சிருக்காங்க, டாஸ்க் டூல நான் ஜெயிச்சிருக்கேன். ஸோ ரெண்டு பேரும் ஒரு ஒரு பாயிண்ட்ல இருந்தால இப்போ ட்ரை பிரேக்கர் வைக்க போறோம். ஸோ இந்த டை பிரேக்கர்ல யார் ஜெயிக்க போறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அந்த ஜெயிக்கிறவங்கன்னா அந்த வெற்றிக்கணியை பறிக்க போறாங்க. ஸோ அவங்களுக்குன்னா அந்த 500 பரிசும். சரி ஓகே, யார் ஜெயிக்கலாம்னு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நான் ஜெயிக்க போகிறேன். நம்ம கட்சி தான் ஜெயிக்கணும் எப்பவுமே. நான் தான் ஜெயிக்க போகிறேன். இது அரசியல் இல்லை, இது வெறும் மேஜிக் டாஸ்க். சரி பரவாயில்ல, வாங்க யார் ஜெயிக்கலாம்னு பார்த்துக்கலாம். மக்களே சப்போர்ட் கொடுங்க கீழே லைவில். வாங்க போகலாம், வாங்க வீடியோ போகலாம். ஸோ ஓகே, இப்போது நம்ம ட்ரை பேக்கர் சுட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த இதில் வந்து டாஸ்க் போட்டே ஆரம்பிப்போம் வழக்கம் போல். ஸோ ஓகே, காயின் எடுத்து டாஸ்க் போடுங்க. நான் வந்து ஹெட்டு. நான் டெய்லு.
சரி ஓகே ஸோ நம்ம போடலாம் இப்போ ஓகே ஓ சூப்பர் இவங்களுக்கு தேயில் உழுந்துருச்சு ஸோ இப்போ நான் தான் பண்ணணும் ஸோ இவங்க ஃபஸ்ட் மேஜிக் பண்ண போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஸோ ஸோ வாங்க சரி ஓகே இப்போ நான் தேவையில்லை நான் போய் கிளம்புறேன் எங்க 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 போறீங்க ஸோ இப்போ நம்ம ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துருக்குறோம் ஸோ அது மேலே நான் வந்து ஒரு கார்டு வச்சுக்கிறேன் ஸோ இப்போ நான் ஒரு காயின் எடுத்து அந்த கார்டு மேலே வைக்கிறேன் இப்போ இது விழுந்துருது ஆனால் இப்போ நாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் ஊற்றுங்க ஃபுல்லாக கப்பு வழிய வழிய ஊற்றுங்க ஸோ இப்போ வந்து நாம் அதுக்கு மேலே கார்டு வச்சுக்கலாம் ஸோ இதில் நான் இப்போ காயின் வைக்கும்போது 1, 2, 3 ஸோ 3 காயின் தாங்கியிருக்கு 4 ஸோ இன்னும் கூட இந்த காயின் தாங்கும் நான் இவ்வளோ வச்சுருக்கிறேன் ஸோ நம்மளோட கார்டு மேஜிக் இப்போது காயின் மேஜிக் சக்ஸஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ இது வந்து வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுது ஸோ நம்மளோட மேஜிக் சக்ஸஸ் ஸோ இப்போ நம்ம மேஜிக் சக்ஸஸ் ஆகிடுச்சு இப்போ நான் அந்த தொல்லை இல்லை ஜாலி 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 யாரை பார்த்து தொல்லைன்ற இவ்வளோ நேரமாக கேமராமேன் அங்கே உட்காந்துருந்து நான் என்ன ஓ பாய்களை கொசு போயிட்டு வெளியே வந்துருச்சு ஸோ இப்படி இருந்தாலும் நாம தான் ஜெயிக்க போகிறோம் பார்ப்போம் பார்ப்போம் ஏன் மேஜிக் நாம தான் ஜெயிக்க போகிறோம் பார்ப்போம் ஸோ ஓகே இப்போ நான் வந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன் என் மேஜிக்கு அந்த கப்பில் வந்து நம்ம கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் அந்த ஓரளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இப்போ தண்ணி இப்போ வந்து நம்ம என்றானா நம்ம நார்மலாகவே வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல மஞ்சத்தூள் அதை வந்து நான் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிறேன் நிறையா யூஸ் பண்ணால் மை மதர் வெளியில் கடுப்பாயிடுவாங்க அடித்து பின்னி எடுத்துறாங்க ஸோ ஓகே அதனால நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே போனோம் இப்போ நம்ம வந்து இந்த தண்ணியில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற எந்த டிட்டர்ஜென்ட் பவுடராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம ஒரு மூடி சேர்த்துக்கலாம் அதாவது நார்மலாக இவ்வளோ ஒரு மூடி எடுத்துருக்கிறேன் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ வந்து அதை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்களேன் என்ன ஆக போடுது வாவ் பார்த்தீங்களா மஞ்சள் கலரில் இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெட் கலரில் ஆயிருக்கு செம டார்க்காக ரெட் கலரில் ஆயிருக்கு இப்போ வந்து நம்ம இன்னொன்று என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து லெமன் இருந்துன்னா எடுத்துக்கோங்க ஸோ அந்த லெமனில் வந்து எனக்கு வந்து எவ்வளோன்னு தெரியல நான் ஒரு லெமனே எடுத்துக்கிறேன் இப்போ அடை அரையாக வெட்டி நல்லா நான் புழிஞ்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த புழிஞ்ச இடத்துல மொத்தம் அந்த ஒரு மஞ்சள் கலர் வந்துருக்குது ஸோ இப்போ இது கிளறுவோம் வருதான்னு பார்ப்போம் ஸோ வர மாட்டே ஸோ அப்போனா நம்ம லெமன் கம்மியாக சேர்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நம்ம லெமன் நிறையாவே சேர்த்துவோம் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ புழிஞ்சு ஸோ ஓகே இப்போ நாங்கள் புழிஞ்சிட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போவும் திரும்பி அதே மாதிரி மஞ்சள் கலரில் ஆயிருக்கு ஸோ இப்போ கலப்போம் ஏ பாருங்க பாருங்கப்பா அது கலர் லைட்டாக கம்மியாக இருக்குது அது உங்களுக்கு அந்த டார்ச்சில் அப்படி தெரியுது அந்த ஸ்பூனில் எடுத்துக்கான்ற பாருங்களேன் அந்த மஞ்சள் கலர் தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு அப்போது இருங்க அந்த டார்ச் வந்து இல்லாட்டின்னா அந்த ஒரு மாதிரி கருப்பாக டிம்மாயிடுது அது பார்த்தீங்களா நான் அப்படியே ஒரு மஞ்சள் கலர் எனக்கு தெரியுதானா அந்த ஃபோன்லன்னா அப்படி தெரிய மாதிரி அப்போது இன்னும் கொஞ்சம் லெமன் சேர்த்துவோம் இன்னும் நல்லாவே மஞ்சள் கலரில் வரும்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு லெமனே யூஸ் பண்ணலாம் இன்னும் ஒரு நிலைமை வந்துருக்கேன் ஸோ ஓகே இப்போ புழிஞ்சாச்சு இப்போ நல்லா கலப்போம் ஹே இப்போ பாருங்கப்பா சமய மஞ்சள் கலரில் வந்துருச்சு ஃபஸ்ட் இருந்த மாதிரியே சூப்பர் நம்மளோட எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ் இதை நான் சோகத்தோடு தெரிவிக்கிறேன் இந்த வின்னர் யாருன்னா நாளைக்கு தரேன் நாளைக்கு நான் எங்க எப்போ எப்படி எந்த ஏரியா இந்த இங்க
இங்கனா இது தரமா தரையிலையா உட்காரணும். இது இந்த செட்ல இந்த செட்டு தான் வடப்பழங்கி செட்டா இல்லை கரம் செட்டா இல்லை வேற ஏதோ செட்டா? உங்கள் வீட்டில் இந்த வீடா? சரி காலையில் வர்றேன், பணத்தோட வீட்டுக்கு திரும்புறேன், பார்த்துருவான் என்ன நடக்குதுன்னு. காலையில் வரைக்கும் ஐயா வெயிட்டிங். என்ன காலிலிருந்து செத்துக்குள்ள ஒரு ஆளை காணா? ஒருவேளை பெட்ல அவங்க தோத்து போயிட்டாங்கன்னு நம்ம கிட்ட காசு கொடுக்கணும்னு எங்கேயோ எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்களா? என்ன ஆச்சுன்னே தெரியல. எப்படி நம்மளை வர வைக்கிறது? காசு நம்மளுக்கு வேணுமே. இன்னும் காசு நம்மளுக்கு வடிச்சு அவனு என்ன பண்ணுறது? ஒரு ஐடியா பார்த்தீங்களா? ஸோ ஓகே, நான் அப்படிக்கா வரேன். நம்ம கையில் ஒரு துரும்பு கடிச்சா கூட நம்ம இரும்பாக மாற்றிடுவோம். சாரி, நம்மளுக்கு வேலைகள்லாம் வராது. இந்த துணியை வச்சு ஒருத்தங்களை வர வைக்கிறோம் பாருங்க. இப்போ நித்யாவா 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 லாயர்ல கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றேன். வந்துரு 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 வந்துரு. அந்த அண்ணா வேற காணோம், யார் வர வச்சதுன்னா என்ன தெரியல. சரி, அந்த அண்ணாவை வர வச்சுட்டு நாம எஸ்கேப் ஆயிடும். சீக்கிரம் சீக்கிரம் அப்ரகா டபரா, நான் போயிடணும். அந்த அண்ணா வந்துட்டோம்ப்பா, எனக்கு தெரியாது எதுவும். என்ன யாரு நம்மளுக்கு போட்ட மேட்சுக்கு யாரும் நம்மளுக்கு யூட்டன் போட்டாங்க? ஒருவேளை அந்த நித்யாவானா இருக்கும். நான் அப்படிக்கா நின்ன மறைவேன், இப்படிக்கா நின்ன எப்படி மறைவேன்? இப்போ வர வைக்கிறேன் பேர் அவளை. ரெண்டு பேர் அத்த டைமில் வருவோம் பாரு. ஏ செக்கல செக்கல செக்கலா, ஏ நித்யா வந்துரே. ஓ, நான் எப்படி வந்தேன்? மாட்டிக்கிட்டனே. மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சு இல்லை, கத்தி வேற சொல்கிற பத்தியா? இதுதான் இருக்கலே. எங்கே எனக்கிட்ட கொடுக்க வேண்டிய காசு ஃபஸ்ட்டு? அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதுக்கு பதிலாக வேற ஒரு மேஜிக் பண்ணுறேன். நான் அந்த மேஜிக் சொல்லட்டா? ஆல்ரெடி இந்த மாதிரி தான் மேஜிக்கின் பேரில் பெட்டில் தோத்தேன். இன்னும் திரும்பியுமா? அதெல்லாம் பரவாயில்ல, நான் இப்போ மேஜிக் பண்ணுறேன். பாருங்க பாருங்க, இந்த பொடுமை எங்கயா எங்கன்ற எங்கே இங்கே ஒருத்தங்க நின்று. ஐயோ, ஏ நான் என்னையா போடுறது? கஷ்டப்படுத்து ஜெயில் கடையை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வச்சேனே காடாமே, நான் என்ன பண்ணுறது? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் இப்போடி முடிகிற மாதிரி தெரில. அவன் மறைஞ்சு நான் வரேன், நான் மறைஞ்சு அவ வர. ஸோ ரொட்டீனாக நடத்தேனா இருக்க போட்டு இந்த நாள் ஃபுல்லாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், கமெண்ட்டில் உங்கள் கருத்துங்களே தெரியுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொத்தியோட செக்ஷனை ஃப்ரைடே சாட்டர்டே போகிறேன். பாய். ஓகே, இங்கேனா இங்கேயே பக்கத்தில் சுற்றிட்டு இருப்பா, போய் நான் பிடிச்சிடுறேன். பாய். Thank you.